ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த புதிய முயற்சியை தொடங்குறதுல எனக்கு அளவு கடந்த சந்தோஷம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் தெரியுமா? நம்ம பேச விரும்புகிற எல்லா விஷயங்களையுமே இங்கே நம்மளால் பேச முடியும். அதுவும் இப்படி ஒரு டாப்பிக்கில் பேசுறது இன்னும் பெரிய சந்தோஷம். கடந்த 75 ஆண்டு காலமாக இந்திய அரசியலின் இதுவரை சொல்லப்படாத ரகசியங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வரப்போம். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சில செய்திகளாக ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதனுடைய பின்புலம் என்ன, ஏன் அப்படி நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே தெளிவாக இந்த கோர்ஸ் வழியாக நம்ம பார்க்க போகிறோம். அப்பப்போ லைவ் இன்டராக்ஷன் செய்யலாம். ஸோ தட் நம்ம ஒரு குழுவாகவே பல கேள்விகளை கேட்டு பிரெயின் ஸ்டார்ம் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம அருமையான தலைப்புக்கு போகலாமா? இந்தியா ஒரு சுதந்திர நாடாக மாறிய பிறகு ஒரு ஜனநாயக நாடு என்ற விதத்தில் இந்தியாவின் ஜேர்னியில் பல ஏற்ற இறக்கம் இருந்ததுன்னு மட்டும் அசால்ட்டாக சொல்லிவிட முடியாது. மாறாக இந்தியாவின் பொலிட்டிக்கல் ஜேர்னி, இந்த ஒரு ரோலர் கோஸ்டர் இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு பெரிய த்ரில்லிங் சவாரியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில ஈவெண்ட்ஸ், ஒரு சில டிசிஷன்ஸ், ஒரு சில தலைவர்களின் அணுகுமுறை மிகவும் பரவலாக பேசப்பட்டு உலக வரலாற்றின் ஒரு பகுதியாக மாறிவிட்டாலும் கூட, இந்தியா பற்றி அதிகம் வெளிவராத பல நிகழ்வுகளும் முடிவுகளும் பெரும்பாலும் விவாதிக்கப்படுவதே கிடையாது. அதை பற்றி யாருமே பேசுவதே இல்லை. ஆனால் அந்த விஷயங்களை கூட இந்தியாவின் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் என்று சொல்லக்கூடிய அரசியல் நிலப்பரப்பை பெரிய அளவில் மாற்றியுள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஷேப் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்திய அரசியலுக்கு ஒரு ஷேப் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்களையும் நம்ம இந்த கோர்ஸில், இந்த ப்ரோக்ராமில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட், ரொம்ப கிரிட்டிக்கலான இந்திய தேசிய காங்கிரஸின் பங்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருந்தது. அதனால தான் இன்றும் கூட மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு போன்ற இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர்கள் அதிகமான பேரால் மதிக்கப்படுகிறார். இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தும் அரசியல் சக்தியாக மாறியது. அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், அது ஒரு வரலாறு. உண்மையிலேயே 1947 முதல் 1977 வரை காங்கிரஸ் கட்சி ஆல்மோஸ்ட் 30 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது. 1970களில் ஒரு ஷார்ட் டைம் மட்டும்தான் அது ஆட்சியில் இருக்கலை. காங்கிரஸ் கட்சியின் இந்த நீண்ட ஆட்சிக்கு அந்த கட்சியில் அதற்கு முன்பு இருந்த பெரிய அரசியல் தலைவர்களின் புகழ் ஒரு காரணமாக இருந்தது. முக்கியமாக சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்த தலைவர்களின் புகழ் அந்த கட்சிக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருந்தது. ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாது. அவர்களின் டிவைட் அண்ட் ரூல் என்ற பொலிட்டிக்கல் டாக்டிக்ஸ் இருந்தது. அதிகாரத்தில் நீடிக்க பிரித்தாளும் கொள்கை என்ற அரசியல் தந்திரோபாயங்களும், அதனை சிந்தித்து அதற்கேற்ற நிகழ்வுகளை ஸ்டேஜ் செய்வதற்கும் பலமான குழுக்கள் மைண்ட்ஸ் இருந்தது. அந்த கால காங்கிரஸ் கட்சி நிர்வாகத்தில் டாப் டவுன் அப்ரோச் என்ற அணுகுமுறைக்கு காங்கிரஸ் கட்சி மிகவும் பெயர் பெற்றது. ஏன்னா மேலே இருக்கக்கூடிய ஒரு சிலரால் மட்டுமே முடிவுகள் எடுக்கப்பட்டது. மேலும் கருத்து வேறுபாடுகள் என்பதற்கு இடமே இருக்கவில்லை. கட்சியின் தலைமைக்கு பெரிய அதிகாரம் இருந்தது. அதே நேரத்தில் அரசின் தலைவருக்கும் பெரிய செல்வாக்கு இருந்தது. எனவே எப்போதுமே இவர்கள் இருவர்களுக்கிடையில் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஆனால் 1980களில் இந்தியாவில் ஆச்சரியப்படும் விதத்தில் ரீஜனல் கட்சிகளின் வளர்ச்சி அப்போது இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய சவாலாக மாறியது. அது எப்படிப்பட்ட சவால்கள்னு இன்னும் வரக்கூடிய பல கிளாஸஸில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தது, இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, அதிகார வர்க்கத்தின் செல்வாக்கு. இந்தியாவின் அரசியல் தலைவர்கள் பெரும்பாலும் மக்களின் கவனத்தை ஈர்த்தாலும் கூட, ஸ்கிரீனுக்கு பின்னால் பின்புலத்தில் இருந்து வேலை செய்த அதிகாரிகளுக்கும் கூட நமது நாட்டின் அரசியல் நிலப்பரப்பை வடிவமைப்பதில், ஒரு ஷேப் கொடுப்பதில் முக்கியமான பங்கு இருந்தது. உண்மையிலேயே அந்த நேரத்தில் இந்திய அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட பல முடிவுகள் அதிகார வர்க்கத்தால் எடுக்கப்பட்டது, பியூரோக்ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களின் அதிகமான முடிவுகளிலும் கொலோனியல் பாஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் ஐடியாலஜிஸ் போன்றவற்றின் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருந்தது. இந்த பியூரோக்ராசி அதன் ரெட் டேப், கரப்ஷன் அண்ட் இன்எஃபிஷியன்சி, அதாவது
அதிகாரத்துவம் ஊழல் மற்றும் திறமையின்மைக்கு ரொம்பவும் பெயர் பெற்றது. இது சாமானிய மக்களின் தேவைகள் மற்றும் ஆசைகள் கஷ்டங்களை உணரக்கூடிய சக்தி இல்லாதது என்று அடிக்கடி மக்களாலேயே குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் திடீரென வந்த பசுமை புரட்சி நாட்டின் வளர்ச்சிக்கு சாதகமான முறையில் இருந்தது. இது உணவு உற்பத்தியை கணிசமான முறையில் அதிகரித்தது. அப்போதுதான் இந்தியாவில் ஊடகத்தின் பங்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சிங் ஆயுதமாக மாறியது. இந்தியாவில் மக்கள் கருத்துக்கு ஒரு ஷேப் கொடுப்பதில் ஊடகங்களுக்கு எப்போதுமே ஒரு முக்கிய பங்கு இருந்தது. இருந்தாலும் இந்திய ஊடகங்கள் பெரும்பாலும் ஒரு சில அரசியல் கட்சிகள் அல்லது சித்தாந்தங்களுக்கு சார்பாக இருந்தது என்று குற்றம் சாட்டப்பட்டது. பொதுமக்கள் மத்தியில் தனது சொந்த செல்வாக்கை அதிகரிக்கவும் மக்களின் மாற்றுக் கருத்தை நசுக்குவதற்கும் அரசாங்கம் ஊடகங்களை பயன்படுத்துவதாக அறியப்பட்டது. செய்தித்தாள்கள், தொலைக்காட்சி சேனல்கள் மற்றும் ஆன்லைன் செய்தி போர்ட்டல்களை உள்ளடக்கிய இந்திய ஊடகங்கள் பன்முகத்தன்மை கொண்டவையாக இருந்தது. எவ்வாறாயினும் பல ஊடக நிறுவனங்களின் உரிமை ஒரு சில வணிக நிறுவனங்களின் கைகளில் குவிய ஆரம்பித்தது. அது மீடியா கான்சன்ட்ரேஷன் அண்ட் மோனோபாலிஸ் போன்ற கவலைகளை உருவாக்கியது. ஊடகங்கள் சென்சேஷனலிசம், டிஆர்பி ட்ரிவன் ஜேர்னலிசம், ஸ்ப்ரெடிங் ஃபேக் நியூஸ் அப்படின்னு பல குற்றங்கள் மீடியா மீது வைக்கப்பட்டது. அது இப்பவும் இருக்கு. ஆனால் அதே ஊடகம் எக்ஸ்போசிங் கரப்ஷன் அண்ட் மேல் பிராக்டிசஸ் பை த கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் ஃபிகர்ஸ் போன்ற நல்ல வேலைகளை கூட செஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில்தான் இந்தியாவின் எமர்ஜென்சி நிகழ்வு வந்தது. அதன் தாக்கம் பெரியதாக இருந்தது. 1975 அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவசரகால நிலையை அறிவித்து சிவில் உரிமைகளை நிறுத்தினார் மற்றும் அரசாங்கத்திற்கு எல்லா அதிகாரங்களையுமே கொடுத்தார். 21 நீடித்த இந்த எமர்ஜென்சி காலகட்டம் இன்றும் கூட பெரும்பாலும் இந்திய ஜனநாயகத்தின் இருண்ட காலகட்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் கட்டாய கருத்தடை மற்றும் ஊடகங்களை முடக்குவது பரவலான மனித உரிமை மீறல்களை செய்வதாக அரசாங்கமே குற்றம் சாட்டப்பட்டது. நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மற்றும் பொருளாதார கொந்தளிப்பின் பிரதிபலிப்பாகத்தான் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டது. ஆனால் அது அரசாங்கத்தின் அதிகாரத்தை பயம் என்ற பெயரில் இன்னும் அதிகமாக செய்தது. எனவே திடீரென ரீஜனல் கட்சிகளின் எழுச்சி ஏற்பட ஆரம்பித்தது இந்தியாவில். 1980 ரீஜனல் கட்சிகள் இந்திய அரசியலில் ஒரு வலிமையான சக்தியாக உருவெடுக்க ஆரம்பித்தது. ரீஜனல் கட்சிகள் அந்தந்த மாநிலங்கள், அந்தந்த பிராந்தியங்கள் மற்றும் சமூகங்களின் நலன்கள், கம்யூனிட்டி அடிப்படையில் அவர்களின் குறிக்கோள்கள், அபிலாஷைகள் ரெப்ரசன்ட் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது ரீஜனல் கட்சிகள். முதல் முறையாக இந்தியாவின் காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கம் மற்றும் அதிகாரத்தை இந்தியாவில் திடீரென வந்த ரீஜனல் கட்சிகள் ஆச்சரியமாக எதிர்க்க ஆரம்பித்தது. குறிப்பாக கடந்த 30-40 ரீஜனல் கட்சிகள் இந்தியாவின் அரசியல் நிலப்பரப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. பல மாநிலங்களில் அந்த பிராந்திய கட்சிகளே அரசாங்கங்களை அமைக்க ஆரம்பித்தது. அது மட்டுமல்ல, மத்திய அரசின் ஒரு பாகமாக, ஒரு பகுதியாகவும் இருக்க ஆரம்பித்தார்கள். எனவே பிராந்திய கட்சிகளின் எழுச்சி அதிக அரசியல் பரவலாக்கம் மற்றும் அதிகார மாற்றத்தை மையத்திலிருந்து மாநிலங்களுக்கு மாற்ற வழிவகுத்தது. அப்படி தொடரக்கூடிய நேரத்தில்தான் இந்திய ஜனநாயகம் தொடர்ந்து பல சவால்களை எதிர்கொள்ள ஆரம்பித்தது. இந்திய ஜனநாயகம் இன்றும் கூட ஊழல், வகுப்புவாதம் மற்றும் நாட்டின் மீது அக்கறையின்மை போன்ற பல சவால்களை எதிர்கொள்கிறது. இந்தியாவில் ஊழல் பரவலாக உள்ளது. மேலும் இது பெரும்பாலும் நாட்டின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக பார்க்கப்படுகிறது. வகுப்புவாதம் அல்லது மத அடிப்படையில் சமூகத்தை பிரிக்க ஒரு சில அரசியல்வாதிகள் முயற்சி செய்கிறார்கள். இன்று இந்திய ஜனநாயகம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால், ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு இந்தியாவின் மீதான தாய்ப்பற்று இல்லாதது, நேஷனல் ஸ்பிரிட் இல்லாதது தான். அது மட்டுமல்ல, அதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவர்களுக்கு சிந்திக்கும் தன்மையும் இல்லை. தேசத்ரோக சட்டங்கள் பலமாக இருக்க வேண்டும். ஊடகங்கள் நடுநிலையில் உண்மையை பேசும் விதத்தில் சட்டங்கள் இருக்க வேண்டும். மாற்று கருத்துக்கள் கூட முறையாக நல்ல அணுகுமுறையில் செய்யப்பட வேண்டும். எல்லாத்துக்குமே போராட்டம் என்பது சரியான தீர்வை கிடையாது. கடந்த 75 இந்திய அரசியல் பல ஏமாற்றங்களை சந்தித்துள்ளது, பல இரக்கங்களால் பாதிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருந்தாலும் கூட 75 பல வாய்ப்புகளை தவறவிட்டுள்ளது. அவை அனைத்துமே மறைக்கப்பட்டுள்ளது. அதைத்தான்
இந்த கோர்ஸ் சீரீஸில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நாட்டின் அரசியல் லேண்ட்ஸ்கேப், உலக அரசியலில் இந்தியாவின் வளர்ச்சியை, நிலைப்பாட்டை எப்படி பாதித்தது. கடந்த 75 ஆண்டுகளில் இந்திய அரசியலில் நடந்த நிகழ்வுகள், இந்தியாவின் பாதுகாப்புக்கான ஆயுதங்கள், மிலிட்டரி கொள்கைகள், அண்டை நாடுகள் மீதான அணுகுமுறை போன்றவற்றை எப்படி மாற்றியது, பாதித்தது. அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் மீதான நிலைப்பாட்டை எப்படி மாற்றியது என்பது பற்றி இன்னும் நுணுக்கமான ரகசியங்கள் பற்றிய புரிதலை பெற இந்திய அரசியலில் சொல்லப்படாத ரகசியங்களை புரிந்து கொள்வது அவசியம். அதை பற்றி தான் இந்த ப்ரோக்ராமில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு எந்த ஒரு ஏமாற்றமுமே இருக்காது. ஒரு வாரத்திற்கு மேபி மண்டே, வெட்னஸ்டே, சாட்டர்டே அப்படின்னு 3 நாளைக்கு ஏற்கனவே என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு நம்ம வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு இன்ட்ரொடக்ஷன். 75 வருடமாக எதை எதை மறைச்சிருக்கிறாங்க, எப்படிப்பட்ட தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு, அதை பற்றி தான் இந்த கோர்ஸில் நம்ம 1 வருடமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதற்கிடையில் வேறு ஏதாவது ஒரு நல்ல டாப்பிக்கில் நல்ல ப்ரோக்ராம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அது உங்ககிட்ட பேசிட்டு அதுக்கேட்டாப்புல முடிவுகள் செய்வோம். நம்ம தொடர்ந்து லைவ் இன்டராக்ஷன்ஸ் கூட செய்வோம். இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் டாபிக். இன்னும் தொடர்ந்து நம்ம வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு டாப்பிக்கில் நம்ம தொடர்ந்து பேசுவோம். மற்றவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். இது ஒரு அருமையான ப்ரோக்ராம். நம்ம நாட்டு மேலே அக்கறை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் உதவும். அது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய முக்கியமான இது மாதிரி விஷயங்களை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு இருக்கவங்களாக கூட இருக்கட்டும், எல்லாருக்குமே இது பயன்படும். மற்றவங்களையும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். சரியா, இதில் ஏதாவது ஃபீட்பேக், ஏதாவது காமெண்ட்ஸ், ஏதாவது கருத்துக்கள் இருக்குன்னா நம்ம இதிலேயே ஒரு கம்யூனிட்டி போர்ட்டல் இருக்குது இந்த வெப்சைட்லேயே, அதில் ரிஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்ஸை பார்த்து நம்ம அதுக்கேட்டாப்பில் ஆக்ஷன் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக எடுப்போம். இந்த ப்ரோக்ராம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை, உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் அண்ட் இன்சைட்ஸ் இருக்குன்னா அதையும் கண்டிப்பாக கம்யூனிட்டி போர்ட்டலில் என்டர் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்து அதுக்கேட்டாப்பில் ஆக்ஷன் ஐட்டம்ஸ் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். தேங்க்யூ.